Hello friends, happy welcome to Shree Organics. இன்னைக்கு நாம மில்லட்ஸ் ரிச்சான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்றோம்னா பார்க்க போறோம். சத்துமாவு கஞ்சி. இதுதான் சிறுதானிய சத்துமாவு கஞ்சி. நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி இப்போ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல மில்லட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய டைம் இது, ஏன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு நான் இதெல்லாம் எடுத்துப்பேன். ஸோ மார்னிங் 7:00 நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா 10:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா போதும். இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இதே எடுத்துக்கலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி கெட்டியாக காய்ச்சி நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம். இல்லை இட்லி தோசை மாவில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். காய்ச்சும் போது நீங்கள் ஒயிட் சுகரை விட நாட்டு சுகரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ காஃபிக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் மாற்றிப்பீங்க. ஸோ இது அந்தளவுக்கு ரொம்பவே மார்னிங் ஈவினிங் இதை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இதில் வந்து 15 ஐட்டம்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கு. ஸோ மில்லட்ஸ் நட்ஸ் எல்லாமே நிறையவே வந்து என்ன ப்ரொபோஷனில் செய்ய போகிறோம் தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். மட்டும் இல்லை இது எங்களோட ஓன் ப்ராடக்ட். இதை வந்து நாங்களே வந்து வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி நான் கரெக்டான ப்ரொபோஷனில் வறுத்து எங்களோட ஓன் ஃப்ளார் மில்லையே அரைச்சி பேக்கெட் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டட் தான், நிறையா கை மாறதில்லை. ஸோ நாங்களே தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த குவாலிட்டியான சத்துமாவு உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சத்துமாவு வந்து 3 கிலோ ஆகிற மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ராகி வந்து ஃபஸ்ட்டு 850 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அலாசி சன்ட்ரை பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். வறுக்கிறதுக்கு லைட்டாக வறுப்பட்ட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes வறுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கம்பு வந்து 850 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். கம்பு ராகி தான் பெஸ்ட் ஆஃப் த மில்லட்ஸ், அதனால் இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிலோ பக்கமாக இதை ரெண்டையும் எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக சிகப்பரிசி கலந்துருச்சுக்கு, அதனால தான் அங்கங்கே பிளாக்காக தெரியுது. இதுவும் வந்து ஒரு 3 to 4 minutes நல்லா வறுப்பட்ட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ன் எடுத்துக்கலாம், மக்காச்சோளம். இது நல்லா சன்ட்ரை பண்ணி தான் இதை எடுத்துக்கணும். இது இன்றைக்கி 425 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்படியே பாப்கார்ன் ஸ்மெல் வந்து நல்லா வரும், ஒன்று ரெண்டு பொரியவே ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொட்டுச்சோளம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 275 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. இது நம்ம இன்றைக்கி ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 75 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்லி 125 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி ஒரு 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ண அப்படியே உப்பி வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்நட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா லைட்டாக பேலாகி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பொட்டுக்கடலை பெங்கால் கிராமும் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சத்துமாவுக்கு. நெக்ஸ்ட்டு வீட் கோதுமை வந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிகப்பரிசி ரெட் ரைஸ் வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லது, இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக சுக்கு ஒரு 10 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பாதாம் முந்திரி ஒரு 10 to 20 வரைக்கும் மூணையும் சேர்த்து இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகே, இப்போ எதையும் தீய விடாமல் கரெக்டான பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வைங்க. ஓகே, இப்போ தம்பிகிட்ட கொடுத்து மாவுமில்ல மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க மிக்ஸி கூட யூஸ் பண்ணலாம், பட் இதில் வர ஃபைன்னஸ் வந்து அதில் வராது. இதில் நல்லா ஃபைனாக கிடைக்கும் நமக்கு மாவு. இது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வந்தது. ஓகே, இப்போ அரைச்சி ஆற வச்சுருக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பெரிய ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, இந்த மாதிரி திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க கஞ்சி காய்ச்சறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகாது.
ஓகே. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இன்றைக்கி நான் வந்து டீ காஃபிக்கு பதிலாக இது குடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கஞ்சி மாதிரி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்பூனில் கஞ்சி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இதுக்கு வந்து ஒயிட் சுகர் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இதில் நாட்டு சக்கரை போட்டு குடித்தா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நாங்கள் எங்கள் ஃபார்ம்லேயே வந்து எப்படி நாட்டு சக்கரை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா 6 மாதம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம ஆற வச்சு டம்ளரில் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி சத்து மாவில் தான் நீங்கள் ஒரே நாளில் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் எங்கக்கிட்டேயே வாங்கிக்கலாம். இது வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி சிங்கிள் ஹேண்டட் ப்ராடக்ட் தான். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா வந்து நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். மில்லில் அரைச்சி சேலுக்கு வைக்கிறனால இது அப்பப்போ காலி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து வீக்லி டுவைஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டே தான் இருப்போம். ஓகே, ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.